வெல்கம் டு சாய்ஸ் டிஷ்ஷஸ். இன்றைக்கி நம்ம சாய்ஸ் டிஷ்ஷஸ் சேனலில் பார்க்க போகிறது சுவையான ஹாட் அண்ட் ஸ்பைசி மின்ட் பக்கோடாவை எப்படி செய்யறதா. இந்த மாதிரி வின்டர் சீசனில் சுவையான ஹாட் அண்ட் ஸ்பைசி மின்ட் பக்கோடாவை சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இந்த சுவையான பக்கோடாவை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சாய்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பக்கத்துக்கு பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. ஹாட் அண்ட் ஸ்பைசி மின்ட் பக்கோடாக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்: 2 சாப்ட் ஆனியன்ஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, 2 இல்லை 3 கிரீன் சில்லி, 2 இஞ்சி பத்தை, அரிசி மாவு, கடல மாவு. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு 1 கப் கடல மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் 1/2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு சாப்ட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பாருங்க, இந்த 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் சாப்டு இஞ்சி, சாப்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா நிறைய போட்டுக்கோங்க, அப்போதான் நல்லா டேஸ்டாக இருக்கும். இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. நல்லா மாவு கெட்டியாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தெளிச்சிக்கலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி மாவு நல்லா கெட்டியா இருக்கணும். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் பக்கோடா மாவை போட்டுக்கலாம். நல்லா பக்கோடாவை அடுப்பில் வந்து ஸ்லிம்மாக வச்சுக்கோங்க. அடுப்பை நல்லா பொறுமையாக வறுக்கணும். அப்போ தான் வந்து பக்கோடா ரொம்ப கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ தான் வந்து அந்த உள்ளே இருக்க மாவெல்லாம் வந்து நல்லா வேகும். ரொம்பவே கிறிஸ்பியான ஸ்பைஸியான ஹாட் பக்கோடா வந்து ரொம்ப டேஸ்டாகவும் கிடைக்கும் நம்மளுக்கு. பொறுமையாக வறுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ நம்மளுடைய ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் பக்கோடாவை எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துடுச்சு.
இப்போ நம்மளுடைய சுவையான ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி விண்டர் சீசனில் இப்படி ஒரு ஸ்பைசியான மீன் பக்கோடாவை சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். இது மறக்காமல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் பக்கோடா. இந்த மீன் பக்கோடாவும் எங்கள் சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.